வன்னியர்கள்னு சொல்லும்போது வன்னியர்களே பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, விசிகால கூட இருக்காங்க, இப்ப எம்எல்ஏவா கூட இருக்காங்க, எல்லாத்தையுமே தான் இருக்காங்க. ஸோ காடுவெட்டி குரு, வன்னியர் சங்கம், பாமக மேல இருக்கிற விமர்சனங்கள் வேறு. ஆனா இப்படி ஒரு பொதுப்படையா காட்டும் போது இதனால நம்ம என்ன அச்சீவ் பண்றோங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? இது இது மேலும் சர்ச்சையாகி இன்னொன்னு நாமளே பார்த்துக்கோ, திரண்டு வரக்கூடிய ஒரு சமூகம், திரண்டு வரக்கூடிய சமூகத்தை மேலும் மேலும் சீன்றது வந்து எந்த விதத்துல ஒரு அமைதியான சமூகத்தை உருவாக்க நமக்கு ஹெல்ப் பண்ணாது இல்லையா? அதுவும் ஒரு புனையப்பட்ட கதையை இப்படி வேணுன்ட்டே இப்படி வச்சிருக்காங்கிறப்ப அது பிளவுகளை தானே அதிகப்படுத்தும். என்ன நமக்கு நல்லது நல்லது வந்துட போகுது இதனால? இல்லங்க, நீங்க அந்த திரண்டு வரும் சமூகம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து நான் வந்து நீங்க எல்லா மன்னியர்களையும் அப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். இப்போ ராமதாஸ் வந்து ஒரு நம்பர் சொல்றாரு, நீங்க வந்து அந்த 10.5% நம்மளே பேசிருப்போம், அந்த கடிதம் எடுத்தும் போது 2.5 கோடி வன்னியர்கள் சொல்லி சொல்றாரு. இந்த 2.5 கோடி வன்னியர்கள் இங்க பின்னாடி இல்ல, நீங்க திரண்டு வருகிற சமூகம்ங்கிறது நீங்க காடுவட்டி குரு பேசும்போது ஒரு மாசத்துல மேக்ஸிமம் நம்பர்ஸ் 1 லட்சம் பேர் திரண்டு வாங்க சொன்னீங்க, அந்த அளவுக்கு திரண்டு வர சமூகம் நீங்க. ஆனா நீங்க வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருகிறது, இவங்க எல்லாம் இவங்களை புரிந்துகொள்ள விலைக்கு வருகிறார்கள். நீங்க இதே நேரத்துல சொல்றேன், நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, நீங்க சென்சஸ் படி, இன்னைக்கு தமிழகத்துல பெரிய சமூகமா இருக்கிறது வந்து பழங்குடியினர், பட்டியலினத்தவர்கள் தான். நீங்க வந்து நீங்க சென்சஸ் எடுத்து பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இருக்க 20% வந்து பட்டியலினத்தவர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கும் நிறைய பிரிவுகள் இருக்குன்றது வேற விஷயம். நீங்க இவர் இந்த மோகன்கிறவங்க படம் எடுக்கிறார் இல்லையா, அவர் நான் அந்த படம் பார்க்கறது கிடையாது. இந்த திரௌபதிங்கிற படத்துல அவர் நேற்று ஒரு ட்வீட் ஒன்று பார்த்து, கிட்டத்தட்ட அந்த முதல் படத்துல திருமாவளவர் மாதிரி ஒரு கேரக்டரை போட்டு இவர் தான் வந்து இந்த மாதிரி செய்யறாரு. இந்த படத்துல கூட ரெஃபரன்ஸ் அங்கே ஃபைல் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தலித் பசங்க, இப்ப இவர் ராமதாஸ் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம், அன்புமணி ராமதாஸ் என்ன பயன்படுத்துறோம், அதே வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இப்ப திரண்டு வர சமூகம் இதை விட மோசமான சமூகம் நான் சொல்றேன். நீ திருமாவளவன் இப்ப நினைச்சு ஒரு கலவரம் பண்றா அப்படின்னு சொல்லி சொன்னார்னா, அவர்கள் மேலும் நிறைய குற்ற வழக்குகள் இருக்கு, நிறைய நேரங்கள் அந்த மாதிரி தவறான செயல் எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, எல்லா ஜாதியில் இருக்கும் மாதிரி அதுல இருக்காங்க. அதே சமூகம் நடச்சிருந்தா இந்த வந்து இந்த மாதிரி எங்கெல்லாம் மோகன் அவர்கள் படம் திரௌபதியிலேதான் அந்த தேட்டர்லாம் போய் அடிச்சு வர, நீ வந்து அவன் ஆபீஸ் வெளியே போராட்டம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லி அதை கலப்பி விட்டுருக்கலாம், தூண்டி விட்டுருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அதை கடந்து போறார், அது வேண்டாம், அது தேவை, படத்தை அந்த படம் பாக்கலங்க, அது இருக்கு, அதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கடந்து போறார். ஆனா அன்புடைய ராமதாஸ் என்ன செய்யறார், அந்த படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்துல எவ்வளவோ விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் இதுதான் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். இத்தனைக்கும் அதை மாத்திட்டாங்க, அவர் பார்ப்போம் அவர் சொல்ற நேரத்துல வன்னியருக்கு வன்னியர் குறியீடு மாத்திட்டாங்க, அந்த பெயர் குறியீடு மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு அதை தூண்டி விட்டுறாரு அப்படின்னா நீங்க திருமாவளவன் எங்க நிக்கிறாரு, அன்புடைய அரசு எங்க நிக்கிறார். நான் ரெண்டு பேர் மேலேயுமே, அதாவது ரெண்டு கட்சியிலுமே அதே பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து ரெண்டு கட்சியிலுமே கட்டமைச்சு பண்றாங்க, ரெண்டு கட்சியிலுமே ரவுடிகள் இருக்காங்க, ரெண்டு கட்சியிலுமே மோசமானவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு தலைவராக திருமாவளவன் அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக கூடாது, கடந்து போடணும்னு நினைக்கிறார். ஆனா அன்புடைய ராமதாஸ் அதன் மூலியமாக குளிர்காய முடியுமா, அதன் மூலியமாக இன்னும் கொஞ்சம் இளைஞர்களை பாழாக்க முடியுமா அப்படிங்கிறத போறாரு. அப்ப யார் சரியான தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, அன்புமணி ராமதாஸ் இந்த படத்தை சீண்டுவதன் மூலியமாக, சூர்யாவுக்கு ஏதோ கேள்வி ஏற்படும் மூலியமாக தான் ஒரு மோசமான தலைவர் என்பது மீண்டும் நிரூபிக்கிறார்னு பார்க்கிறேன். இல்ல, அந்த கடிதத்தை நானும் முழுசா படிச்சேன், அதுல ஒண்ணு வன்முறை தூண்டுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே. இப்ப அடுத்த முறை உங்க படம் ரிலீஸ் ஆகும் போது நாங்க எங்களுடைய செயல்பாடுகளை காட்டுவோம், அவ்வளவுதானே இருக்கு, அதுல ஒண்ணு வன்முறை தூண்டுற மாதிரி செயல்பாடு காட்டுவாங்கன்னா என்ன கைகட்டி படம் பார்ப்பாங்க, படத்தை பார்க்க மட்டும் பொறுக்கணிப்பாங்க. அவரு காடுவெட்டி குரு சார் பேசுறவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து கொளுத்துவேன், எங்க நீங்க போனீங்கனாலும் நான் வந்து தியேட்டர் கொளுத்துவேங்கிறார். அது 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 என்ன, அப்ப என்ன சொல்ல வராங்க, நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன், நான் காமிச்சிருவேன், நான் வந்து யாரும் தெரியுமா அப்படிங்கறதுனா என்ன விதமான பாசை அப்படின்னு, என்ன விதமான சொல்லாடல் நான் கேட்கறேன். இல்ல, ஒரு தர்மத்துல நான் கேக்குறேன், இப்ப அந்த வீட்டுல வன்னியர் சங்க குறுக்கிட்டுக்கு பதிலா அம்பேத்கர் படம் வச்சிருந்தாங்க, இதே கருத்தை நீங்க சொல்லுவீங்களா, இதே மாதிரி கருத்து சொல்றோம் அப்படி நம்ம போக மாட்டோம் இல்லையா? அப்போ அப்போ நம்ம ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு, இதுக்கு வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதனாலதான் நான் கேட்கறேன். நான் உங்க மாதிரி சொன்னேன், நீங்க வந்து அந்த உண்மையான அந்தோனிதாஸ் அப்படிங்கிறவரு ஒரு தலித் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதை சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் ரெண்டு பேரும் ஏத்துக்குவேன். நான் வந்து இந்த தலித்களுக்குள்ள இருக்கிற ஆணவ படம் யாரும் பேசவே மாட்டாங்க. நீங்க பாருங்க, எந்த ஒரு மாசம் கேட்டு பாருங்க, தலித்துகளுக்குள்ள ஒரு ஆணவ படை நடக்குது, அதை பத்தி பேசுங்கன்னா அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிருவோம். நான் பேசுறேன், நான் நீங்க அம்பேத்கரை வச்சோ இல்ல வந்து அந்த இடத்துல ஒரு இயேசு படத்தை வச்சிருந்தாலும் நான் பேசுவேன். ஆமா, சரியா தானே சொல்லிச்சிருக்கு, ஒரு அந்த வீட்டை வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க, ஒரு தலித் வீட்டை என்ன எதிர்பார்க்கே நான் பேசுவேன். இன்னொன்னு, ஆனா ஒரு விஷயம், நீங்க அம்பேத்கர் வந்து இதன் மூலியமாக நீங்க ஒரு ஜாதிக்கான தலைவராக எல்லாம் சுருக்கிற மாதிரி சுருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் என்பவர் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை எழுதி எல்லோருக்குமான தலைவராக இருக்க வேண்டும். நான் ஒரு கட்சியில், அரசியல் கட்சியில இருந்தேன், எங்களுடைய கட்சியில இரண்டு புகைப்படங்கள் தான் இருக்கும், ஒன்னு காந்தி, ஒன்னு அம்பேத்கர், வேற எந்த யார் புகைப்படங்கள் இருக்காது. இந்த ரெண்டு புகைப்படங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக இவருடைய எல்லா பாம்ப்ளெட்லையும் வந்து அம்பேத்கர் என்பவர் ஒரு ஜாதிக்கான கருத்தை அப்படி மாத்திட்டாங்க. சில கட்சி தலைவர்கள் அப்படி மாத்திட்டாங்க, அப்படி மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் தொடர்ச்சியாக பேசிட்டேன். நான் வந்து அதை சொல்றேன், இது வச்சிருந்தா நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி யார் விசிக்கவோ இல்ல மற்றவர்களோ வந்து எங்களை மனசை புண்படுத்துறாங்க. ஆனா அதில் உண்மை நம்ம ஏற்றிட்டு போனதுல ஒரு தவித்தவர்கள் வந்து அம்பேத்கர் வீட்டை வச்சிருக்காரு அப்படிங்கறத எதிர்பார்ப்பு.
நீங்க அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டிருந்தா நீங்க வந்து அப்படி இருந்தால் கூட இது வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப அதே நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை எழுது திருமாவளவனும் மற்றவர்களோ கூட பேசியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அது அடுத்த படம் வரும்போது ரிலீஸ் ஆகும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியும் ஒரு வன்னியர் சமுதாயத்தை மேலும் மேலும் இப்படி சீன்றாங்கிற ஒரு கருத்து வன்னியர் இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுல பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல எல்லாத்தையுமே இதனால என்ன சாதிச்சாருங்கிற ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன் இல்லையா இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஒரு சாதனை செஞ்சுட்டு ஒரு குறவர் கம்யூனிட்டியை வந்து இருளர் கம்யூனிட்டி அப்படின்னு காண்பிப்பதன் மூலியமாக இன்னைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது இல்ல நான் குறிப்பு கேட்கிறேன் வன்னியர் சங்க கேலண்டர்ல இருக்கிற நல்லது நடந்துச்சு இது உண்மையும் இல்ல ஒரு ஒரு புனைவுதான் புனைவு பல பேரோட மனங்களை புண்படுத்துது அதனால என்ன சாதிச்சோங்கிறது இல்லையா இல்ல அதான் சொல்றேன் நீங்க அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கும் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வன்னியர் சமூகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கும் இது மாதிரி பிரச்சனை இன்னைக்கு யார் இந்த பிரச்சனைகளை செய்கிறாரா அவர் ஓபனா சொல்றாரு நான் சொல்றேன் அவர் வந்து படம் இந்த பிரச்சனைகளா அவர் இந்த சஷ்டிகளா வேண்டாம்ங்கிறதுக்காக படத்தை மாத்தினாங்கிறது வேற நான் அண்டர்ஸ்டாண்ட் தான் இருக்கேன் நீங்க வந்து அவருடைய பார்வையில இன்னைக்கு யார் யாருனால பிரச்சனை எந்த கம்யூனிட்டி எந்த இடைநிலை ஜாதினால பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது வன்னியர்கள் சொல்றாரு நான் சொல்றேன் இன்னும் இன்னும் சுதந்திரம் அவருக்கு இருக்குங்கிறீங்க அந்த சுதந்திரம் அது சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் அடுத்த சைடு வருவோம் அதே மாதிரிதான் இப்ப மோகன் சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவரை கோட் பண்ணதுனால நான் கேக்குறேன் எங்களோட பிரச்சனையும் நாங்க பேசுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு திரௌபதியில நாடக காதல் நடந்திருக்கு நடந்ததை நாங்க இப்படி பேசுறோம் இந்த மாதிரி குறியீடுகளை வைக்கிறோம் அது இப்ப முதல் படத்துக்காக டினை பண்ணாரு இப்ப அவர் ஓப்பனாவே சொல்றாரு ஆமா நாங்க திருமாவளவன் தான் காட்ட நினைச்சோம் அப்படிதான் காட்டுவோங்கிறாரு அப்ப இவருக்கும் அதே சுதந்திரத்தை நம்ம தரலாமான்னு நான் கேக்கு நினைச்சீங்கன்னா உன்னோட நீங்க என்னைக்குமே நான் சொல்றது வந்து கருத்து கருத்தால எதிர்கொள்ளணும் நான் பாக்குறேன் நீங்க வந்து படத்துக்கு அவரே நீங்க வந்து படம் எடுக்க முடிஞ்சா நீங்க ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க இல்லையா அந்த படத்தை பாக்காதீங்க அவ்வளவுதான் நீங்க இங்க எல்லாருமே வந்து வரட்டும்னு சொல்லி சொல்றேன் நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் சுயறிவு இல்லையா நான் சொல்றேன் இல்லையா நான் வந்து அந்த படத்தை நிராகரிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கறதோ அந்த செய்திகள் படிப்பதன் மூலியமாக இது தேவையற்ற படம் என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் இதை பார்க்கும்போது எனக்கு நான் வந்து சொல்றேன் நான் என்ன சொல்றேன் எனக்கு நீங்க பரியாத பெருமாள் பிடித்த அளவுக்கு எனக்கு கர்ணன் படம் பிடிக்கிறேன் என்ன பண்ணாலும் என்ன எப்பாடுபட்டாலும் நீ படிச்சு வெளியே வா ஆனா கர்ணன் நம்ம கத்து வேற மாதிரி போயிடுச்சு இல்ல நீ அடிச்சு உடந்தாலும் சொல்லி சொல்றோம் நிறைய பேர் இல்லன்னா நீ வந்து கர்ணன் வந்து அன்னைக்கு அடிச்சு உடச்சு நடந்தா நீ பரிய படிக்க முடியுதுன்னு நிறைய சொல்லலாம் அது அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம் நான் அதை ஏத்துக்கிறேன் ரெடியா இல்லை அதே மாதிரிதான் நான் சொல்றேன் நீங்க வந்து எல்லோருக்கும் ஆன படைப்பு சந்தர்ப்பம் இருக்கு மோகனோ இல்ல யாருக்கும் படைப்பு சந்தர்ப்பம் இருக்கு அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரு தனி மனிதருடைய விருப்பம் நீங்க வந்து அது ஒரு கம்யூனிட்டியாகவோ அவங்களோட விருப்பம் நான் பார்க்கறேன் எல்லாம் இன்னும் சொல்ல போனா இப்ப திரௌபதியோ இல்ல இவோ நீங்க சொன்னீங்க டேரக்டா திருமாவளவன் ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் அவர் சொன்னால் கூட அது திருமாவளவன் சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் மோகன் எப்படி படம் எடுக்கலாம் இந்த படத்தெல்லாம் நீங்க புறக்கறீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அப்புறம் சொல்லுறதுதான் நிச்சயமா நான் அவரை கேள்வி கேட்டேன் அவர் வந்து கடந்து போறாரு இது தேவையில்லாத விஷயம் இது ஏன் சின்ன விஷயத்தை போய் பெருசாக்குறீங்க நம்ம நம்ம மக்களுக்கு வேலை செய்வோம் அப்படின்னு கடந்து போறாங்க அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை நான் சொல்றேன் ஃபைன் இதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுக்குள்ள நான் ரொம்ப போகட்டும்ல ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப மோகனோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு ருத்ர தாண்டவத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிசிஆர் ஆக்டுக்கு எதிரான படம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா அது வாதாடுற வக்கீலே பாத்தீங்கன்னா ராஜா ரவி அவர்கள் அவரே பட்டியலினத்தை சேர்ந்தவர அந்த மாதிரி ஒரு பேலன்சிங் காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல அப்படி எதுவும் இல்லை இல்லையா இப்ப இன்ஸ்பெக்டர் வன்னியரா காமிச்சிருக்காங்க அது நம்ம பேசிட்டோம் ஆனா வன்னியர் சமுதாயத்திலேயே ஒரு நல்லவர் இருக்காருங்கிற மாதிரி காமிச்சுனா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிடும் ஆனா அதுவும் இங்க காட்டுறது இல்லை இல்லையா ஒரு விதத்துல அப்ப மோகனோட படிப்புகளே இதோட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கோங்கிற கருத்து முன்வைக்கப்படுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லங்க நான் சொல்றேன் இல்ல ஞானவேல் வந்து மிக தெளிவாக சொல்ற அவர் வந்து வன்னியர்கள்ல இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வர இன்னைக்கு அவர் வந்து அதாவது இந்த கதை வந்து 1995 நடக்குது அப்படின்னா கூட
இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, 2023 சம்பவங்கள் நடக்குதுன்னா அதற்கு ஒரு காரணமாக ஒரு குறியீடாக அவர் சொல்றாரு இந்த ஒன் இயராக தான் இருப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அதை சொல்லல, நான் அதாவது மாறுபட்ட கருத்து வைக்கிறேன். நீங்க வந்து அது ஒன் இயர் மட்டும் கிடையாது, இடைநிலை ஜாதகம் யாராலும் இருப்பாங்க நான் சொல்றேன். அது அது அதே நேரத்துல அது ஒரு ஒரு பட்டியலிடத்து வராம இருக்கலாம்னு நான் சொல்லி சொல்றேன். அவருடைய மனசுல அவர் அவர் கடந்து வந்து அவர் எந்த அவர் வளர்ந்து வந்த ஊர்களில் இருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு திரைக்கலைஞனுக்கு பல நேரத்துல பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுரும். நீங்க முதல் படங்கள் இன்னும் சொல்லப்போனா முதல் படங்களுக்கான பாதிப்பு வந்து அவங்க எல்லா பாதிப்பையும் சேர்த்து மொத்தமா எடுப்பாங்க. அதனால பல நேரங்கள முதல் படங்கள் ரொம்ப அருமையா இருக்கும், அடுத்தடுத்த படங்கள் மோசமா இருக்கும் பாருங்க. அந்த எல்லா ஒட்டுமொத்த பாதிப்பும் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க வந்து அந்த பாதிப்பு அவர் காமிக்கும் பொழுது ஒரு குறியீடா வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா கோவிந்தங்கிற கேரக்டர் அவரு தான் கல்யாணம் பண்ணிக்காம ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் அவர் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரை வந்து பெரிய அளவுல ப்ரமோட் பண்ணாம ஜஸ்ட் சந்திரு அவர்களை வந்து படத்தை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து டைரக்டருடைய இன்னும் மேலும் மேலும் அவர் தன்னுடைய வன்மத்தை காட்டுறாருங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க போன கேள்விக்கு இதுக்கு ஒரு சேர்த்த பதில் இருக்கு. சந்திரு என்ன சமூகம் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல எனக்கு சரியா தெரியல. சந்திரு வன்னியர், நீ போனக்கு நீ கேட்ட போன கேள்விக்கு இதுல ஒரு பதில் இருக்கு. சந்திரு வந்து வன்னியர், அப்ப வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். சோ அப்படி நீங்க அப்படி அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல அவர் காமிச்சிட்டார். நீங்க வந்து ஒரு வன்னியருக்கான பேலன்ஸ் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் சந்திர வந்து ஒரு வன்னியர் அப்படின்னு காமிச்சிட்டார். இன்னொன்னு, நீங்க கேட்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. நீங்க வந்து இந்த சித்தா லெப்ட விட்டுட்டீங்க, அவர் வந்து திருமணமே செய்யாம இருந்தார், அவர் நீங்க பெருசா தூக்கி பிடிக்கலையா அப்படின்ட்டு நிறைய இடதுசாரிகளுக்கு ஒரு கோபம் இருப்பதா பாருக்கிறேன். அதாவது இந்த கதையுடைய மையப்புள்ளியாக இந்த திரை இயக்குனர் பார்ப்பது சந்துவை தான் நான் பார்க்கிறேன். நீங்க வந்து அவரை பொறுத்த வரைக்கும் சந்திரு இந்த கேஸ் எவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணி இதை உங்களை காப்பாத்தினார் அப்படிங்கிறது. நீங்க போராட்டத்துல பல வடிவங்கள் இருக்குங்க. இப்போ நாங்களே வந்து சில நேரம் அரசியல் கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு போராட்டத்தை சட்ட போராட்டமா கொண்டு வருவோம், மக்கள் போராட்டமா கொண்டு வருவோம். எதை இதை சாதிச்சதுங்கிறதுல நமக்கு கரெக்டா தெரியாது. ஆனா ரொம்ப லாஜிக்கலா பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல சட்ட போராட்டமும் சாதிச்சிருக்கும். நான் வச்சிருக்க போராடிட்டே இருப்பேன். நான் வந்து வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க ஒண்ணுல இப்ப கூடங்களை தேர்ந்து போராடிட்டே இருக்கேன். மக்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராடிட்டு இருக்காங்க. ஒரு கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததுல கூடங்களை மூடுங்க எடுத்து மூடுங்கன்னு சொன்னா அந்த போராட்டத்துக்கான வெற்றி யாருன்னு சொல்லுவீங்கன்னா அது வந்து குடங்குலத்துக்கு எதிரான போராடி மக்கள்னு நம்ம ஒரு மக்களுடைய பார்வையில இருந்து பேசுவோம். ஆனா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா கோர்ட் தான் சாதிச்சது. திறமையான வழக்கறிஞர் பாத்தாரு, ஒரு நல்ல ஜட்ஜு அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொன்னேன்ல இந்த இந்த கதைப்படியே நீங்க வந்து நீங்க கோவிந்தனுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த கதைப்படியே சொல்றேன். அந்த ஐஜியா பெருமாள் சாமி அவர் நேர்மையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. படம் கொடுக்க எந்த போலீஸும் நேர்மையா இல்லை. அது டிஜிபியா இருக்கட்டும் யாருமே இருந்தாலும் எப்படி போலீஸை காப்பாத்துங்க பண்ணு சொல்லி சொல்றேன். ஆனால் அந்த போலீஸ் அவர் இல்லைங்க நானும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் சொல்லி சொன்னார்னா இந்த கதை நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடுது இல்லையா. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இவரை ஒரு கோவிந்தா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது இடதுசாரிகளுக்கு ஒரு வழியா இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் சந்துரு அவர்கள் நீங்க இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் பொழுது அவர் ஒரு தீவிரமான இடதுசாரி, அவர் ஒரு தீவிரமான லெப்டா இருந்தார். அவர் தீவிரமான லெப்டா இருக்கிற காரணத்தினாலதான் இவர்களுடைய தொடர்புகள் இங்க லெப்ட்ல இருந்து யார் வந்தாலும் நான் வந்து வழக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க அவர் வழக்கறிஞராக இருந்த வரைக்கும் பல வந்து யூனியன் கேசஸ் எடுத்து நடத்தினவர். நீங்க ஜட்ஜா மாறது அப்படி மாறிட்டு அது ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க சந்திரோட பாத்தீங்கன்னா அவரோட அப்படியே நிறைய விஷயங்கள் மாறுது. நீங்க இதே படத்திலே காமிச்சிருப்பாங்க இல்லையா, முதல் சைட்ல லாயர் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஆனா ஒரு ஒரு கேஸ் வருதுங்க போது கிளம்பி வராருல்ல, இதெல்லாம் பிற்காலத்துல சந்திர வாழ்க்கையில் நடந்தது. ஆரம்ப காலத்துல அவர் பல போராட்டங்களை நிறைய பாய்கட் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ் அவர் யோசிக்கிறார், இன்னும் இவ்வளவு பாய்கட் பண்ணிட்டே இருக்கிறதுனால உண்மையில இது என்ன நன்மை நடக்குது, இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்கும்பொழுது இது வந்து பொதுமக்களுக்கு தான் இந்த வழக்குதாரர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது, நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவரே எதிர்வினை எடுக்கிறார். அதே மாதிரி எந்த யூனியனுக்காக தன்னுடைய காலம் முழுக்க வழக்கறிக்கிற வாதாடிட்டு இருந்தாரோ அதே சந்திர அவர்கள் வந்து ஜட்ஜான பிறகு யூனியனுக்கு எதிரான பல தீர்ப்புகளை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்பட விமர்சனம் தான். இப்ப நீங்க வந்து ஒரு லாயர் சந்திரக்கும் ஒரு ஜட்ஜ் சந்திரக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க நிறைய படிச்சீங்கன்னா அதெல்லாம் தெரியும். இந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஹீரோ வந்து சந்திரும், வேற ஒரு டேரக்டர் எடுக்கணும், என்னோட கேரக்டர் என்னோட ஹீரோ வந்து கோவிந்தன் எடுக்கணும். சார் அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எப்படி டீல் பண்ணாரு, இந்த கேஸ் எப்படி உள்ள கொண்டு போனாரு. இப்ப நீங்க வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ்ல ஒரு பெரிய இப்போ கோவிந்தன் அவர்கள் வந்து ஹேபியஸ் கார்பஸ் போடுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராஜன் கேஸ் வந்து இருக்கு, கேரளா கேரளால வந்து ராஜன் கேஸ் இருக்கு, அதே மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் போடுங்கன்னு அவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் அவர் ஹீரோ ஆயிருப்பார். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு முடியவே முடியாத வழக்குல தன்னுடைய மண்டையை உடைச்சுக்கிட்டு கொண்டு வரார் அப்படிங்கும் போது அந்த டேரக்டருக்கு அந்த டேரக்டர் அது இன்னும் சொல்றேன், நான் வந்து கோவிந்தன் அவர்களையோ இல்ல இடதுசாரிகளுடைய பங்கையோ நான் குறித்து மதிப்பிடுறேன்.
அவங்க செஞ்ச தொடர்ந்து போறாங்க. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நேற்று இந்த கோயம்புத்தூர் ஒரு மாணவி சம்பவம் முதற்கொண்டு முதல்ல போய் களத்துல நிக்கிறவங்களாக இந்த இடதுசாரிகள் இருக்கிறாங்க, அந்த ஊர்வல அமைப்பினர் இருக்காங்க, தாமமுக பல அமைப்பினர் போய் போராடுறாங்க. அதுக்கப்புறம் விஷயம் பெருசா வருது, பல நேரங்களில் வழக்கே போதும் பதியப்படுதுங்கிறத பார்க்கணும். அதனால யாருமே நான் குறைச்சு மதிப்பிடுறேன். ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னோட ஹீரோ சந்திரு, அந்த சந்திரோட எப்படி இந்த கேஸ் டீல் பண்ணாரு அப்படிங்கறத அவர் சொல்றாங்க. ஓகே சார், ஃபைனலா ஒரு கேள்வி. நீங்க பாத்திருப்பீங்க, பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல அவர் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாரு. இப்ப அந்த பாஸ்கர் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து படத்துல தேவையே இல்லை, தேவையில்லாம பார்ப்பினர்களை சீன்றாங்கன்னு அவர் தரப்பு நியாயத்தை அவர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க எவ்வாறு பாக்குறீங்க சார்? அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா படத்தையும் சும்மா ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி எங்களை சீன்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய வாதங்களை வைக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அதான் சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடியே சொன்னேன், நீ முதல் படத்துல பல பாதிப்புகளை வித்தியாசம் ஞானவில் இல்ல, எந்த ஒரு இயக்குனர் இருந்தாலும் தன்னோட வாழ்க்கையில ஒரு ஒட்டுமொத்த பாதிப்பு முதல் படத்தை கொண்டு வைப்பாங்க. இதே மாதிரியான பாதிப்புகள் அவர் சில பார்ப்பனர்களால பட்டிருக்கலாம். அது வந்து எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரியான அதான் ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறார். அப்படிதான் நான் பார்க்கு. நீங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் வந்து அவர் அவர் யாருக்காக பேசுறது? இப்ப அன்புமணி ராமதாஸ் ஒருத்தருக்காக பேசுறாரு, ரங்கராஜ் பாண்டே ஒருத்தருக்காக பேசுறாரு, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. பேசுகிறவர்கள் அன்புமணி ராமதாஸ் ரங்கராஜ் பாண்டே இருக்கட்டும், பழங்குடியினருக்கா இன்னைக்கா பேசிருக்காங்களா, பட்டியலத்திற்கா பேசுறாங்களா அப்படிங்கறதும் சேர்த்து நீங்க சொல்றீங்களா, பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன கேக்குறீங்கல்ல. இது அவ இது ஏன் ஒரு நானும் நீங்க பேலன்ஸ் பண்றதால இந்த சமுதாயத்துல பெரிய மாற்றம் ஏற்பட போறது இல்லை, ஆனா இவங்க பேலன்ஸ் பண்றதால சமுதாயத்துல பெரிய மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு வரைக்கும் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்கிறது, ரங்கராஜ் பாண்டே நீங்க வீடியோ போடுவாரா? போடவே மாட்டாரு. அவர் அதை போட சொல்லுங்க, அதை போட சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்ற மாதிரி ஆமாங்க ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு மக்களும் ஏத்துக்குவாங்க. அதை நோக்கி அவர்களால் நகர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். கரெக்ட்.